வெல்கம் டு ஆக்குப்பரை. இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தோசை எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, தக்காளி, வரமிளகாய், சீரகம், இஞ்சி, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் நல்லா 3 தக்காளி எடுத்துக்கோங்க, 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, அப்புறம் 1 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க, 2 பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அதில் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பரவலாக தேய்ச்சி விட்டுருங்க. எண்ணெய் விட்டு நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்பயும் நம்ம நார்மலாக ஆர்டினரி தோசை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக, தக்காளி தோசை இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தோசை நல்லா குக் ஆகிடுச்சுங்க. தோசை எடுத்துடலாங்க. இப்போது நமக்கு தேவையான தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து கடலை சட்னியோடு வச்சு சாப்பிட்லாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். மறக்காமல் எங்கள் ஆக்குப்பரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.